கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாய் அமைக்கப்பட்டு வரும் சிமெண்ட் சாலையின் நடுவே வாகனத்தை ஓட்டிச் சென்றதால் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் சாலையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புவனகிரி அருகே சேத்தியத்தோப்பு பகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சாலை அமைக்கப்பட்ட உடனேயே வாகனங்கள் மற்றும் கால்நடைகள் சென்றதால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பள்ளத்தை மூடி சாலையை சீரமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாரதிபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளம் அருகே குப்பைகளை கொட்டி வருகின்றனர். மேலும் இறைச்சி கழிவுகளும் அதே பகுதியில் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போலி சான்றிதழ் தயாரித்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழக அதிகாரி அளித்த புகாரில் தீட்சிதர் உள்ளிட்ட இருவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தீட்சிதர் சங்கர் மற்றும் நாகப்பன் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் வாரச்சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சிவகங்கை நகர் வாரச்சந்தையில் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போன்ற காய்கறிகளின் விலை 1 கிலோ 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேலும் இஞ்சி, பூண்டு 200 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். விடிய அரசு காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவளம் வந்தநல்லூர் ராஜகணபதி கோவில் தெருவை சேர்ந்த பூமாரி என்ற மகளிர் சுய உதவிக்குழு தலைவி 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் கரிவளம் வந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தலைமறைவான பூமாரி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாளையக்காடு வடக்கு ஆரஸ்புரம் பகுதியில் வளர்ப்பு நாயால் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலில் முடிந்துள்ளது. பார்த்திபன் என்பவர் வளர்த்து வரும் நாய் அருகிலுள்ள பாலசுப்பிரமணியன் என்பவரின் பணியர் நிறுவனம் முன்பாக அசுத்தம் செய்துள்ளது. இதனை கண்டித்த பாலசுப்பிரமணியத்திற்கும் பார்த்திபனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த வீடியோ காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் 33வது வார்டு சித்தலூர் பகுதியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விநியோகிக்கப்படும் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஜெயங்கொண்டம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.